ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணக்கூடிய ஒரு வைட்னிங் சோப் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சோப் பேஸ் வேணும். இதை நான் வந்து டராஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வித்தின் 24 hours இந்த 1 kg பெக் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இது ஒரு சோப் பேஸ் வந்து சாதாரணமாக 60 gram இருக்குது, அதை விட குறவாகவும் இருக்குது. நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 gram சோப் பேஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதோட சேர்க்கறதுக்கு முல்தானி மெட்டி, வெள்ளை சந்தனம், சிகப்பு சந்தனம், கடலை மாவு, ஆல்மண்ட் ஆயில், விசரின், அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ, டொமேட்டோ. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணக்கூடியது, டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் டர்ன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது. அதனால் இதை நல்லா பிளைண்ட் பண்ணி அந்த ஜூஸையும் எடுத்து வச்சுட்டு டபுள் பாயில் மெத்தடில் இந்த சோப் பேஸை மெல்ட் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சோப் பேஸில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா ரொம்ப கரையிற மாதிரியில் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி மெல்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து அந்த ஜூஸையும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே டபுள் பாயில் மெத்தடில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஆல்மண்ட் ஆயில் 2 tablespoons, விசரின் 1 tablespoon சேர்த்து நல்லா கிளறி விட்டுணும். பிறகு கொக்கனட் ஆயில் இல்லாட்டி ஒலிவ் ஆயில் பூசின ஒரு சோப் பாட்டில் இந்த மிக்ஸை நம்ம ஊற்றி ஒரு 2 hours அப்படியே வெளியில் விட்டுட்டோம்னு சொன்னால் நல்லா டைட் ஆகிடும். வேணால் ரெஃப்ரிஜிரேட்டர்லையும் வச்சு ஒரு 1 hour எடுக்கலாம். அதை விட நம்ம வெளியிலே வச்சா ஒன்றுமே ஆகாது, 2 hours நல்லா டைட் ஆகிடும். இது வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணுற மாதிரியான சோப் தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த பெரிய பார் வந்து 200 gram இருக்குது. குட்டி குட்டியாக வேறு மோல்ட்டில் ஊற்றினது எல்லாமே 16 gram, 17 gram அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 1 month யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் இல்லாத ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் வைட்னிங் சோப். இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம்னா நல்ல ரிசல்ட்ஸாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. செலவில்லாமல் நம்ம வீட்டிலே இதை செஞ்சிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இது தான் என்னோட சேனலை பார்க்குறது முதல் தடவையாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்.